நல்லூர் வட்டம் சார்பாக சேவை செம்மல் விருது இங்கே வந்து ஒரு 50 பேருக்கு வழங்கியிருக்கு. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் நம்ம கார்ப்பரேஷனோட இணைஞ்சு மக்களுக்கான பணியை செஞ்சவங்க. இந்த மிகப்பெரிய பேண்டமிக்னு சொல்லுவாங்க, அதாவது உலகமே முடங்கியிருக்க போகிற நேரத்தில், எல்லோரும் வீட்டுக்குள்ள முடங்கியிருக்க நேரத்தில், தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த இளைஞர்கள் ஒரு 50 பேர் வந்து ஒரு நல்ல சேவையை மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த நல்லூர் வட்டம் ஏற்பாடு பண்ண இந்த நிகழ்வு, 50 பேருக்கு விருதுகள். இந்த 50 பேர் மட்டும்தான் இந்த கொரோனாவில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு இல்லை, நமக்கு கண்ணு தெரியாமல் பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களையெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த 50 பேரை முதல்ல கொண்டாடியிருக்கோம். அடுத்தடுத்து இது மாதிரியான சேவைக்கான மனிதர்களை அடையாளம் கண்டு அவங்கள வந்து நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் இந்த நிகழ்வு நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்பவும் பெருமையாகவும் இருக்குது. தேவைக்கான மனிதர்களாக இல்லாமல் சேவைக்கான மனிதர்களாக இவங்கெல்லாம் ஓடி வேலை செஞ்சுருக்காங்க. இது போன்ற மனிதர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க, அவங்களையெல்லாம் அடையாளம் கண்டு தயவு செஞ்சு வெளியில் வந்து கொண்டு வாங்க. பத்திரிகையாளர் உங்களுக்கும் நான் இந்த நிகழ்வு வாயிலாக உங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போன்ற மக்களுக்கும் ஒரு கோரிக்கை என்னென்னா, இது போன்று சமூகம் பணி செய்யக்கூடியவர்களை நீங்கள் கொண்டாடுங்க, அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க, அவங்களோட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க. அதுதான் ஒரு சமூகம் மாற்றத்திற்கான ஒரு நல்ல நிகழ்வாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மாற்றத்திற்கான நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ மாற்றத்தை நாம் நிகழ்த்துவோம், நாம் மாறினா தான் மற்றவங்க மாறுவோம். ஸோ மாறுவோம், மாற்றுவோம். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா எப்போ மக்களை சந்திக்க போகிறீங்கன்னு எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி. வெகு விரைவில் நேரடியாக உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கான அறிவிப்பையும் நான் கொடுத்துட்டு உங்களை நேரில் நான் சந்திக்க வரேன். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால உங்களை நேரில் வந்து சந்திக்க முடியல. வெகு விரைவில் நேரில் சந்தித்து இன்னும் நிறையா பேசுவோம், நிறையா வரணும். நன்றி. மக்கள் சந்திப்பு தேர்தல் அது வந்து அரசியல் நிலைப்பாடு இருக்கவங்க செய்ய வேண்டியவில்லை. நான் மக்கள் வந்து என்னுடைய சந்திப்புங்கிறது அவங்கள சந்தித்து ஒரு நன்றி சொல்கிற நிகழ்வான சந்திப்பாக தான் இருக்கும். இப்போது இந்த இல்லை இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கோம், இந்த நிகழ்வு போய் சேரட்டும். ஸோ தயவு செஞ்சு ராஜா. தேங்க்யூ.